இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த பீஸ்ட் திரைப்படத்தை பின்னுக்கு தள்ளி இருக்குது கேஜிஎஃப் டூ திரைப்படம். வசூல் வேட்டையில கிட்டத்தட்ட பீஸ்டோட 2 மடங்கு அதிக வசூல் வேட்டையாளி இருக்கு கேஜிஎஃப் டூ திரைப்படம். ஒவ்வொரு சீன்லையும் வந்து பயங்கரமா வந்து தியேட்டர்ல அதிருது, அவ்வளோ வந்து ரசிகர்கள் வந்து கைத்தட்ட குவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க, ஆரவாரத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ பீஸ்ட் திரைப்படம் இந்த வட்டம் மக்கள் எதிர்பார்த்த அளவுல இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வசூல் வேட்டையும் வந்துட்டு அவ்வளவு தூரம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் வசூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேஜிஎஃப் டூ வந்துட்டு பீஸ்ட் திரைப்படத்தை பின்னுக்கு தள்ளி இருக்கு. கிட்டத்தட்ட கேஜிஎஃப் டூ திரைப்படத்தோட 1 நாள் வசூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உலக அளவுல 150 கோடி வசூல் வேட்டையை அள்ளி இருக்கு கேஜிஎஃப் டூ திரைப்படம். அதே இது பீஸ்ட் திரைப்படம் உலக அளவில் பார்க்கும்போது 70 கோடி தான் வசூல் வேட்டைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. கேஜிஎஃப் டூ திரைப்படம் 6 மொழிகளில் வந்து வெளியாகி இருக்கு. இந்திய மொழிகளில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி. இதில் மலையாளத்தில் மட்டும் 6 கோடி வசூலாகியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 7 கோடி வசூலாகியிருக்கு பீஸ்ட் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. உலக அளவில் பீஸ்ட் திரைப்படம் 70 கோடி வசூல் வேட்டையை அள்ளியிருக்கு. ஆனால் அதை விட கேஜிஎஃப் டூ திரைப்படம் 2 மடங்கு, கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் அதிகமாகவே 150 கோடி வசூலில் முன்னேறிட்டு வந்துட்டே இருக்குது. இன்னும் ரசிகர்கள் தியேட்டரில் போய் பார்க்கறதுக்காக கேஜிஎஃப் டூ திரைப்படத்திற்கு தங்களோட ஆர்வத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ செம்மையா இருக்கு. பார்ட் 1 விட பார்ட் 2 செம சூப்பரா இருக்கு. கடைசி கேமரா ரோலிங் அந்த சீன் வரைக்கும் வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் அந்த படத்தோட ஃபீலை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வட்டம் பீஸ்ட் திரைப்படம் மக்கள் எதிர்பார்த்த அளவு, அதாவது விஜய் ரசிகர்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கே வந்துட்டு படம் வந்து ரசிகர்களை திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் தளபதி அடுத்த படத்துல மாஸ் பண்ணிடுவாரு அப்படிங்கிறது எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். கதையை செலக்ட் பண்ணுறதுல தளபதி ஏன் இவ்வளோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய அடுத்த படத்தில் அவங்க ரசிகர்களை திருப்திப்படுத்த, உற்சாகப்படுத்த அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இப்போ தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன படம், பீஸ்டா அல்லது கேஜிஎஃப் டூவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. மேலும் பல்வேறு சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.